கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா அதிசயமான புத்தகம். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இவ்வசனம் எவ்வளவாய் நம்மை அனல் மூட்டி எழுப்பக்கூடியதும் ஊக்குவிப்பதுமாய் இருக்கிறது. தேவ வாக்கியங்கள், தேவனுடைய வசனம் அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கிற நமது வேத புத்தகமானது தேவனுடைய ஆவியினால் சேர்க்கப்பட்ட அல்லது தொகுத்தெழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆகும். உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட திருத்துவ தேவன் தாமே இன்று நம் கரங்களில் உள்ள வேதாகமத்தின் ஆக்கினாயிருக்கிறார். மேற்கூறப்பட்டுள்ள தேவ பகுதியில் கர்த்தருடைய புத்தகம் என்பதில் உள்ள கர்த்தர் என்பது யெகோவாவை அல்லது பிதாவாகிய தேவனையும், அவருடைய வாய் என்பது கர்த்தராக இயேசுவையும், அவருடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றன. நமது கையில் நாம் வைத்திருக்கிற வேதாகமம் திருத்துவ தேவனிடமிருந்து வந்ததாயிருக்கிறது என்பதையும், அது தன்னில் தானே நிறைவுள்ளதாய் பூரணமானதாய் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வது நம் யாவரையும் எவ்வளவாய் ஊக்குவிப்பதாய் இருக்கிறது. சிலர் தள்ளுபடி யாகமத்தை அதனுடன் சேர்க்க விரும்பினார்கள் என்பது எவ்வளவு துக்ககரமானது. வேதாகமத்தின் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்துள்ள எச்சரிப்பை கவனியுங்கள். ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதர்சன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எழுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அதிசயமான திருத்துவ தேவன் தாமே தாம் நமக்கு அருளி செய்துள்ள இந்த அதிசயமான புத்தகத்தில் உள்ள அதிசயமான காரியங்களை கண்டு கொள்ள நமக்கு அனுதினமும் கிருபை அருள்வாராக. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்பது நம் அன்றாட ஜெபமாயிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.